Welcome back to another boost video. Hindi na pumunta na lang ako ng normal. Abang na lang ako sa friends, yung meron lang hindi abandon na place. Yaro yung dati yaro maro kula yung sabi rin. Hey, yaar idu friends, அங்க பாருங்க யார் நீ friends, அங்க பாருங்க கண்ணு மாதிரி தெரியுது எனக்கு யார் நீ அதுவும் எரிஞ்சா பரவாயில்லைங்க வந்த வழியிலேயே ஆஃப் ஆயிடுச்சு ஒர்க்கும் ஆக மாட்டேந்து இது ஏதோ டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போற மாதிரி இருக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்தோம் அகைன் என் பேர் சொல்லுங்க ஃபுல் நேம் சொல்லுங்க என்னுடைய ஃபுல் நேம் நீங்க எங்க பேர் சரியா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல சோ நான் இங்க வந்து கிளம்புறேன் இப்போ ரெண்டு மெழுகு வச்சிருக்கு ரெண்டு மெழுகு தெரிஞ்சா ஒன்று அணிச்சிங்க நீங்கள் பார்க்கலாம் உங்களால் முடிஞ்சா சொல்லி இது ஆஃப் பண்ணவே இல்லை உங்களால் முடிஞ்சால் ரெண்டு மெழுகு வச்சிருந்தா ஒன்று அணிச்சிக்கணும் பார்க்கலாம்
அணைங்க அப்படியே இருக்க அப்படியே இருக்கு பவர் எப்படி போச்சு சரி நான் இங்கேருந்து கிளம்பலாமா இங்கேருந்து நான் கிளம்பலாமா என்னை பின்தொடர மாட்டீங்களா நான் இங்கேருந்து கிளம்புறேன் உங்களால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஆகாது
பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே வரத்துக்கு நிறைய பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வர உள்ளே வந்தோம். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வரத்துக்கு பயந்ததுனால எல்லாம் வெளியே இருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்தது. இந்த சீட்லேருந்து தான் அதை ஆரம்பிச்சது. இங்கே தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட செவரெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இதிலே தெரியுது எந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சம்பவம் நடந்திருக்கு. பயங்கரமான அழுகுறது கேட்டு தான் இருக்குது. தேடி தான் ஒன்று போயிட்டுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த பொருளும் எங்களுக்கு கேட்டு எவனும் அந்த வெளியே வந்துரு. டே அந்த பைத்தியக்காரன் தானே உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் அவன் இங்கே தான் இருக்கான். அந்த பைத்தியக்காரன் எங்கே இருந்தவனா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைட் எடுத்து அடிச்சிட போகிறேன். அந்த லைட் என் கையில் இருந்த லைட் எடுத்து அடிச்சிட போகிறேன். லைட் போனால் போகிறவன் பரவாயில்ல. இதுக்குள்ளே தான் அவன் இருக்கான். இதுக்குள்ளே தான் அவன் இருக்கானு தெரியல. இது வந்து இவ்வளோ பெரிய பலன் ஒன்று வச்சுக்கலாம். என் கையில் தான் கட்டி வச்சுக்கலாம். எதுவுமே தெரியல. ஒருவேளை இவ்வளோ தூங்குவானோ. அதனால
மூணு மரம் இருக்குல்ல உள்ளே, இந்த மூணு மரம் தான் அது ரொம்ப டேஞ்சரான மரம். ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து ஒவ்வொரு விதமான அந்த சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இந்த இந்த வீடு மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, இது வந்து இதோடைய காவலாளி ஒருத்தர் இருந்தார், அவர் இதுக்குள்ளே தான் இருந்தார். நாயே இல்லை, எங்கே இந்த நாய் கத்துக்கிறது ஒன்றுமே புரியல எனக்கு. வேறு வேறு எதுவும் சொல்லிட்டுதே இருக்குது. Thank you.